கண்ணன் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாடல்னாலே பாவை நோன்பினுடைய சிறப்பு. நோன்பினுடைய முக்கிய மைய கருத்து என்ன அப்படின்னா, மனதை நெறிப்படுத்துவது நோன்பு, மனதை பண்படுத்துவது நோன்பு. மனுஷனை மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை இந்த மனம்தான் குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ இந்த மனம் குவாலிட்டேட்டிவாக திறனுடையதாக இருக்கிறேன்னா, அதுக்கு நீங்கள் எதையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முறை வேணும் பாருங்கள். அந்த முறைகளையும் வழிமுறைகளையும் சொல்கிறது தான் நோன்பு என்கின்ற இந்த பாவை நோன்பை விளக்கும் திருப்பாவையினுடைய பாடல்கள். அதனால தான் இது ஒரு மனோசாஸ்திரம். இன்றைய பாடல் 7 பாடலை முதல்ல பார்த்துடலாம். கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரறவும் கேட்டிலையோ, நாயக பெண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டோ கிடத்தியோ, தேசமுடையாய் திறவையிலோர் எம்பாவாய். இது பாடல். இந்த பாடலில் தாயார் சொல்ல வருவது, பொதுவாக மனம் இயல்பாக 3 நிலையில் செயல்படும். சிக்மண்ட் ஃப்ராய்டு மிகச்சிறந்த மனோ உண்ணியல் நிபுணர், மேற்கத்திய நாட்டில் ஜெர்மனியில் பிறந்தவர், மிகச்சிறந்த மனோநியல் நிபுணர். அவர் சொல்கிறாரு, த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா, ஒன்று உணர்ச்சி நிலை இடியட் என்பார், இன்னொன்று உணர்வு நிலை ஈகோ, இன்னொன்று இறைநிலை சூப்பர் ஈகோ. இதை நம்ம முன்னோர்கள் சான்ஸ்கிரிட்டில் சொல்லும்போது தமோகுணம், ரஜோகுணம், சாத்வீக குணம். இதுக்கு சரியான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, தமோகுணம் அந்த இடியட்டுங்கிறது உணர்ச்சி நிலை, அதை கொஞ்சம் அது அதனுடைய மனதனுடைய அதிர்வெண்கள்லாம் குறையும் போது அது உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் முயற்சி செய்து இந்த மனதை இறைநிலைக்கு கொண்டு போக முடியும். அப்படி இந்த இறைநிலைக்கு கொண்டு போவதற்கான முயற்சினா கூட முதல்ல உணர்ச்சி நிலையிலேருந்து நம்மளை மீட்டு உணர்வுகளை கொண்டு வரணும்ல, அதுதான் நோன்பினுடைய சிறப்பு. இந்த பாடலில் தாயார் இந்த பெண்ணை பார்த்து முதல்ல பேயேன்னு திட்டுறாங்க. காரணம், அப்போ அந்த ஆரம்பத்தில் அந்த பெண்ணுடைய மனம் அந்த உணர்ச்சி நிலையில் இருந்தது. பிறகு அது உணர்வு நிலைக்கு வரும்போது சரியான இடத்துக்கு வந்துட்டு வாங்க இறைநிலைக்கு போகலாம் அப்படின்னு அதே பாடலில் நாயக பெண் பில்லாயின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, கீச்சு 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 கீச்சுன்னு காலங்காத்தால் விடியற் காலையில் ஆணை சாத்தனுங்கிற குட்டி குட்டி குருவி தன்னுடைய இனத்தோட அப்படி அளவலாவதுக்காக கத்து கத்து கத்துன்னு கத்துது. ரொம்ப சில பேர் ரொம்ப வேகமாக கத்துமோ நம்ம நினைப்போம் பேய் மாதிரி கத்துறே அப்படின்னு. அப்படி அந்த குருவிகள் கத்துது, இப்படி கத்துது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உன் வீட்டுக்குள்ளேயே அங்கே உள்ள பெண்கள் தான் அணிந்துள்ள காசி மாலை என்கின்ற அந்த ஆபரணம் கழுத்தில் அணிஞ்சிருப்பாங்க, பிறப்பு என்கின்ற தாலி சரடு, இது ரெண்டும் ஒன்னுடன் பிணைந்து சத்தம் போடுது. ஏன்னா காலையில் விடியற் காலையில் எழுந்து அவரவர்களுடைய வேலையான அந்த தயிரை கடைந்து அதிலிருந்து வெண்ணையும் நெய்யும் எடுப்பதற்காக எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ தூங்கிக்கிட்டு இருக்கியே, அப்போ இந்த மனம் உணர்ச்சி நிலையில் இவ்வளோ சத்தத்தையும் கேட்டு எழுந்துக்கலையே, அது என்ன பேய் மனமா கேக்குறாங்க. பிறகு அதே தயார் சொல்றாங்க, இல்ல இல்ல நீ எழுந்துட்ட, ஆனா என்ன இன்னும் நீ நோன்புக்கு தயாராகல. அது எப்படி சொல்றாங்கன்னா, நான் நினைச்சவன் நீ உறங்கல, இறைவன் நாராயணன் தான் கேசவனாக வந்திருக்கான், அவனுடைய புகழை எல்லாரும் பாடி வீதியில போறாங்க, ஆனா அந்த வீதியில போகக்கூடிய அந்த பாடலுடைய ஒளிதான் உன் காதல விழுது, அதனை கேட்டுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கியே, பரவாயில்ல நீ உணர்ச்சி நிலையில இல்லாம உணர்வு நிலையில தான் இருக்க, ஆனாலும் இந்த முயற்சியோட எழுந்து நீ இறைவனோட சேர்ந்து பாடினாதானே நிலையான புகழ் கிடைக்கும். அப்போ நான் வந்து கெட்டவனாக இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, நல்லவனாக இருக்கிறதுங்கிறது கூட ரொம்ப முக்கியம் இல்லை, நல்லவர்களோடு நல்ல சிந்தனையோடு இருக்கிறனாங்கிறது தானே முக்கியம். அதனால் நீ உறங்கி கிடக்கிறியோன்னு நினச்சி பேயன்னு திட்டினேன், இல்லை இல்லை நீ முழிச்சிட்டு இறைவனுடைய அந்த புகழ் பாடுறதை ரசிச்சுக்கிட்டு இருக்க, ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் இறைவனை தேடுகின்ற அந்த முயற்சி நீ செஞ்சுதான் ஆகணும். அப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்கிறதுனால எனக்கு பசி தீந்துருமா, நான் சாப்பிடணும் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியனாலும் எனக்கு வழி கிடைக்குமா, நான் அதை செய்யணும் இல்லை, அப்போ எனக்கு தேவையானதெல்லாம் நான் சமைச்சு வச்சுட்டா கூட நான் சாப்பிடணும் இல்லை,
அந்த மாதிரி தான் நல்ல சிந்தனை இருந்தாலும் அதை செயலாக மாற்றணும் அப்படின்னா அப்போ இறை நம்பிக்கையை வளர்ப்பது மட்டும் இல்லை, இறை தொண்டும் அதில் ரொம்ப முக்கியம். அதனால தான் தாயார் சொல்கிறாங்க, நீ இறை சிந்தனையோடு இருக்கிறது சந்தோஷம், இருந்தாலும் இறை தொண்டை ஆற்றணும். அதுக்கு என்ன வழி பண்ணணும் தெரியுமா? வாக்கால் அவனுடைய பேரை சொல்லணும், வாயினால் பாடணும், இந்த உடலால் அவனை நோக்கி நாம் ட்ராவல் பண்ணணும். அப்போ உடல், மொழி, வாக்கு, அதை தாண்டி மனம், இப்படி மூன்றும் சேர்ந்து இறை சிந்தனையோடு இருக்கும்போது தான் இந்த மனம் பேய் என்கின்ற உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபட்டு உணர்வான மனித நிலையில் இருந்தால் கூட அது இறைநிலையோடு ஒன்றை 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 தான் இந்த உணர்வு கூட புனிதமாகும். அப்படி இந்த மனதை உணர்ச்சி நிலையிலிருந்து மீட்டு இறைநிலையோடு கொண்டு சேர்ப்பதற்கு தாயார் சொல்லுகின்ற அந்த சூத்திரம்தான் இந்த பாடல். சிந்திச்சு பாருங்க, மனமே நீ உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபட்டு இறைநிலையோடு கடக்க வேண்டுமானால் என்ன வழி? வாயினால் பாடுங்க, முடிஞ்சா கோயில் குளம்னு போய் தேடுங்க, இதெல்லாம் செஞ்சு மனதால் அவனை சிந்திங்க, அதுதான் பாவை நோன்பு. மீண்டும் ஒரு சிந்தனையில் தாயாரின் சிந்தனையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கினி அன்பன் அனந்த நாராயணன். நன்றி.